தனவே கைசேருமா அத்தியாயம் எட்டு எத்தனை நேரம் விக்ரமை பார்த்து கொண்டே படுத்திருந்தாள் என்று தெரியாது அவளையும் மீறி கண்ணயர்ந்து விட்டாள் காலையில் தூக்கம் களைந்து விழித்திறக்கும் போது விக்ரம் ஹாலில் இருந்த கடவுளின் படத்தின் முன் கண்மூடி நின்று கொண்டிருந்தான் அப்போதுதான் குளித்து வெளியே வந்திருப்பான் போல வெறும் துண்டை மட்டுமே உடுத்தி நின்றிருந்தான் முதுகு பகுதியில் நீர் துவாலைகள் கூட சரியாக துவட்டப்படாமல் ஆங்காங்கே துளிர்த்து நின்றது சரியா துவட்டக்கூட இல்லை என்று நினைத்தவள் பிறகு முதலில் ஒரு பூஜை அறையை அமைக்க வேண்டும் என்றுதான் அன்னக்கிளியின் மனதில் எண்ணம் ஓடியது விக்ரம் கற்பக விநாயகர் படத்தின் முன் நேற்றும் கண்மூடி நின்றிருந்ததை பார்த்தவள் இன்றும் நிற்பதை பார்த்தவள் அவன் வணங்க ஒரு பூஜை அறையை அமைக்க வேண்டும் என்று நினைத்தாள் அங்கு வெறும் படம் மட்டுமே இருந்தது மற்றபடி விளக்கோ என் விபூதியோ கூட இல்லை என்னென்ன வாங்க வேண்டும் கடவுள் படங்கள் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள் இப்படி யோசித்துக் கொண்டே அவனை வெளியெடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பே இல்லாமல் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தான் கடவுளை வணங்கி கண் திறந்தவன் திரும்பியபோது போது அன்னக்கிளி பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்து எழுந்திருச்சிட்டியா என்றான் ஒரு விரிந்து சிரிப்போடு இவனா நம்மை நாலு வருடங்கள் பிரிந்து இருந்தான் ஹாஸ்பிடலில் என்னை பார்த்து சிரிக்க கூட செய்யாமல் இருந்தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை திட்டுவதற்கே பிறவி எடுத்தவன் மாதிரி திட்டுகிறான் அதையும் விட இப்படி காலையில் எழுந்து கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கிறான் தெளிவாக இருக்கிறான் அப்போது என்ன குடித்தான் ஏதாவது ஜூஸாக இருக்குமோ நான் தான் தப்பாக நினைத்து விட்டேனும் இல்லை குடிக்கவே இல்லையா நான் கனவேதாவது கண்டேனா என்னும் சிந்தனைகளோடு அப்போதும் விடாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அன்னக்கிளி படுத்துக் கொண்டே பார்த்து பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவன் என்ன அப்படி பார்க்கிற என்று அருகில் வந்தான் ஒன்றுமில்லை என்று அன்னக்கிளை அவசரமாக எழுந்து உட்காரவும் கலையில் நல்ல தரிசனம் என்றான் கடவுளை வணங்கியதை சொல்லுகிறான் என்று அவள் நினைக்க முடியாமல் விக்ரம் கண்களில் ஒரு குறும்போடும் ரசனையோடும் தன்னை ஆராய்வது தெரிய அவசரமாக தன்னை சரி பார்த்தாள் ஐயோ என்று இருந்தது தூங்கி அப்படியே எழுந்து அமர்ந்திருந்தாள் கலைந்திருந்த புடவை அதனால் அவனின் கண்களை கவர்ந்த அவளின் தோற்றம் அதில் தெரிந்த மறைக்கப்பட்ட பாகங்கள் அவசரமாக சீர் செய்தவள் அவனை கலவரமாக பார்க்க எதுக்கடி எப்ப பார்த்தாலும் இந்த பார்வை நான் பார்க்காத போதெல்லாம் என்ன நல்லாதான சைட் அடிக்கிறேன் நான் பார்த்தாலோ பேசினாலோ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற நீயா எதுவும் பேசுறதும் இல்ல என்று சொல்லி அவள் கீழே படுக்கையில் அமர்ந்திருந்ததால் அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் நைட்டி போட்டுக்கொண்டு உறங்காத தன்னுடைய முட்டாள் தனத்தை நொந்து கொண்டாள் அவனின் வெற்று மார்பை பார்க்க தயங்கி அவள் தலை குனியவும் ஆர்வமாக பார்த்தவன் ஹேய் நீ வைக்கப்படுறியா என்று சிரித்தான் அன்னக்கிளி தலையை தூக்காமல் இருக்கும் முதல்ல நம்ம ஒரு டீல் போடலாம் என்ன பாரு என்றான் எப்போதும் போல அதிர்ச்சலாக தயங்கி தயங்கி தலையை தூக்கும் நான் சொல்றதை கேட்பியா என்றான் கட்டளை போல ம் என்றாள் என்னன்னு கேட்டா நீ என்ன மனசுல நினைச்சன்னு அப்படியே சொல்லணும் சரியா ஏன்னா நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால் அனுமானிக்க முடியறது இல்லை அமைதியாக இருக்கும் என்ன சொல்ல மாட்டேயா என்று சற்று மிரட்டவும் தலை தானாக சரி என்பது போல ஆடியது அப்ப என்ன நினைச்சேன்னு சொல்லும்போதில் என்ன விடாம தானே என்ன நினைச்ச அன்னக்கிளி சொல்ல தயங்கி பார்வையை தழைக்கவும் அவள் முகத்தை தூக்கி தன்னை பார்க்க வைத்து உண்மையா சொல்லணும் என்றான் அவளின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து அன்னக்கிளி சொல்ல தயங்கவும் சொல்லு திட்டமாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தான் நீங்க முதுகா சரியா துவட்டலன்னு நினைச்சனுங்க துவட்டி விடுறியா என்றான் ஒரு மயக்கும் புன்னகையுடன் முகத்தில் லேசாக செம்மை பரவ அன்னக்கிளி பார்வையை தாழ்த்தினாள் ரொம்ப நேரம் பார்த்த இது மட்டுமா இருக்காது வேற என்ன சீக்கிரமா ஒரு பூஜை ரூம் செட் பண்ணணும் அதுக்கு விளக்கெல்லாம் வாங்கணும்னு நினைச்சனுங்க ம் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிற விஷயம்தான் அப்புறம் அவன் கொஞ்சம் குடித்ததற்கான அடையாளங்கள் இல்லாமல் இருக்க நான் நைட் நீங்க ஜூஸ் குடிச்சதுன்னு நினைச்சனுங்க என்றாள் விக்ரமிற்கு சிரிப்பு பொங்கியது வாய் விட்டு சிரித்தான் என்ன பார்த்தா ராத்திரி உட்காந்து ஜூஸ் குடிக்கிறவன் மாதிரியா தெரியுது அவ்வளவு பச்சை பிள்ளையாவா கண்ணுக்கு டே விக்ரம் பெரிய அவமானம்டா என்று அவனுக்கு அவனே சொல்லி இப்போது அன்னக்கிளி அவனை பார்த்தாள் அவளின் கண்களில் பயத்தை தூங்காம என்ன சைட் அடிச்சுட்டு இருந்தியா என்றவன் அது ஜூஸ் இல்ல ஆல்கஹால் கொஞ்சமா விஸ்கி பாமிட்டர் லெவல் தான் தான் ரொம்ப அதிகமா குடிப்பேன் மத்தபடி தினமும் கொஞ்சம்தான் தினமும் குடிப்பீங்களா என்று கவலையோடு கேட்டாள் உம் பழகிட்டேன் இல்லைன்னா தூக்கம் வராது என்றான் சற்று சீரியஸாக விளையாட்டுத்தனத்தை எல்லாம் விட்டு என்னது பழகிட்டீங்களா என்று அதிர்ச்சியோடு கேட்டாள் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ பட் ஸ்டில் நீ என்ன தெரிஞ்சுக்கணும் என் கூட இருக்கிற நான் தான் குடிக்கிறேன் என்னால வெளியில போய் குடிக்க முடியாது அது என் பதவிக்கு மரியாதையோ அழகோ கிடையாது இருந்தாலுமங்க தினமுமா எஸ் இவ்வளவு நாளா தனியா தானே இருந்தேன் இதுதான் என்னோட தனிமைக்கு கம்பெனி இப்பதான நீ வந்திருக்க பாப்போம் ஏதாவது மாற்றம் வருதான்னு சரி நான் உன்கிட்ட டீல் போட்ட மாதிரி நீ என்கிட்ட ஏதாவது டீல் போடுறியா என்ன போடுறதுன்னு தெரியலையே என்று மனதிற்குள் நினைத்தாள் வெளியில் சொல்லவில்லை என்ன நினைச்ச சொல்லு என்று விட்கம் கேட்கவும் ஐயோ இந்த டீல் போட்டு இருக்க கூடாது ஹம் சொல்லு என்ன டீல் போடுறதுன்னு தெரியலன்னு நினைச்சனுங்க அவ்வளவுதான் நினைச்சியா இந்த டீல் நம்ம போட்டு இருக்க கூடாதுன்னு நினைச்சனுங்க ஹம் போட்டது போட்டதுதான் இனிமே மாத்த முடியாது என்று கராராக பேசினான் உடனே உனக்கு எந்த டீலும் இல்லையா என்று மறுபடியும் கேட்க இல்லை என்று தலையாட்டினாள் ஏண்டி உன்னை எத்தனை தடவை மாடுன்னு கூப்பிட அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது நீ என் பேர் சொல்லி கூப்பிடணும் சொல்ல மாட்டா உம் சொல்லலாம் தானே ஏன் எனக்கு தோன்றவில்லை என்று அவள் யோசிக்கும் போதே நான் மனசில் நினைக்கிறத சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிறத சொல்லணும்னு சொல்ல மாட்டேன் வெளியில பேசுறதையே கேட்க முடியல இதுல மனசுக்குள்ள நினைக்கிறத கேட்கிறதா என்று அவள் நினைக்கும் போதே இந்த முறை நின்று நின்றுச்சே என்று கேட்கலாமே கேட்காமலே கேட்காமலேயே வெளியில தான் பேசுவா உள்ள நினைக்க மாட்டேன் என்றான் அவள் விழி விரிக்கும் இப்போதைக்கு இது போதும் எழுந்துரு என்று அவன் அனைத்து பிடித்து தூக்கிவிடவும் விக்ரமின் வெற்றிடம்பில் முழுவதும் சாயாமல் இருக்க பிரம்ம பிரயர்த்தனம் செய்து எப்படியோ சாயாமல் நின்று விட்டாள் முழுவதுமாக சாயவில்லை என்றாலும் சாய்ந்ததால் திரும்பவும் புதிய உணர்வுகள் இதுவரை இல்லாதது அவளின் முயற்சி புரிந்து அவள் நின்றவுடன் இப்படியே மேல சாயாமல் இருக்கிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்ட என்று பட்டென்று இழுத்து மேலே சாய்த்து விலக முடியாமல் இருக்கி பிடித்தான் எப்பொழுதும் போல ஐயோ என்று இருந்தது அவளுக்கு குளித்து முடித்து வந்திருந்த விக்ரமின் ஈர உடல் அப்போதுதான் எழுந்து நின்றிருந்த அன்னக்கிளியை சற்றும் தயக்கமே இல்லாமல் வாசம் பிடித்தது மனது ஒருவரையொருவர் உணர்ந்ததோ இல்லையோ உடல் முழுவதாக அடுத்தவரை உணர்ந்தது உணரவும் வைத்தது அன்னக்கிளியால் அசைய முடியவில்லை ஆனாலும் உடல் உணர்ந்ததை மனம் உணர துவங்கும் முன் விக்ரம் மேலே பேசினான் இன்னும் என் முதுகில ஹீரோ இருக்கா என்ன எட்டி பாரு என்று சீரியஸாக வினவியன் அது தொடச்சு விடு என்று வெகு அருகில் இருந்த அன்னக்கிளியின் முகம் பார்த்து கேட்டான் அவன் வேண்டுமென்றே செய்கிறான் என்று அன்னக்கிளி நினைத்து அப்படியே விக்ரமின் முகம் பார்த்து நின்று கொண்டிருந்தவளை பாரு என்று அதற்றவும் அவசரமாக விக்ரம் மேலேயே சாய்ந்து எட்டி பார்த்தாள் அவளின் செய்கையில் விக்ரம் இருக்க முகம் கொல்லா சிரிப்பு அவள் திரும்பவும் விலகி அவன் முகம் பார்க்கும் போது முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டான் இரு புருவங்களையும் உயர்த்தி என்ன என்பது போல கேட்க இல்லைங்க காஞ்சிடுச்சிங்க அப்படியா நல்லா பாரு எனக்கு ஈரமா இருக்கே திரும்பவும் எட்டி பார்த்தவள் எதுவும் இருப்பது போல தோன்றவில்லை இருந்தாலும் ஒன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதிகம் இல்லைங்க தொடச்சு விடு என்று கராராக பேசியவனிடம் டவல் எடுத்துட்டு வரேன் என்று அன்னக்கிளி விலகம் விலக முற்பட என் இடுப்புல இருக்கிறதை எடுத்துக்கோ என்று குறும்போடு சொல்ல அவசரமாக வாயை பொத்தினாள் இந்த முறை ஒரு முன்னேற்றமாக அவள் வாயை பொத்தாமல் விக்ரமின் வாயை தன் கைகளால் மூடினாள் மூடிய கைகளுக்குள் விக்ரம் மென்மையாக ஒரு முத்தத்தை பதிக்கவும் அவனின் முதல் முத்தம் உடல் முழுவதும் சிலிர்க்க வைத்தாலும் அவசரமாக கையை விலக்கினாள் அவனோ சீரியஸாக அவளை பார்த்து நீ செய்வியோ செய்ய மாட்டியோ தெரியாது என் கையில இருந்து நகராம தொடைக்கிற என்றான் ஐயோ மாத்தி மாத்தி பேசி என்னை கொள்றானே என்று அவளின் இயல்பையும் மீறி நினைத்த அன்னக்கிளி எப்படிங்க முடியும் என்று வாயை திறந்தே கேட்டாள் ஏன் முடியாது உன் கையில தொடச்சு விடலாம் இல்ல புடவையில தொடச்சு விடலாம் ஆனா இருக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது என்றான் கையணைப்பில் வைத்து நிச்சயமாக அவன் மேல் இன்னும் அதிகமாக அழுந்தி அவனை அனைத்தவாறு கையை கொண்டு போனால் மட்டுமே அதை துடைத்தேன் என்று பேர் பண்ண முடியும் ஆம் பேர்தான் பண்ண முடியும் அங்கேதான் ஈரமே இல்லையே கையா புடவையா என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தியவள் பின்பு கை வேண்டாம் புடவை கொண்டே துடைக்கலாம் என்று நினைத்து அவனை அனைத்தவாறு கையை கொண்டு போய் புடவை கொண்டு துடைத்தாள் ஏன் கையை யூஸ் பண்ண மாட்டியா என்று விக்ரம் அதட்டும் கையை விட புடவையில தாங்க ஈரம் நல்லா போகும் என்று பரீட்சையில் கேள்வி கேட்கப்பட்டவள் போல் பதில் சொல்ல அதை கையில செஞ்சு போகாததுக்கு அப்புறம்தான் தான் செய்யணும் என்ன என்று பொறுமையாய் விளக்கியவன் இப்போ இல்ல நாளைக்கு என்று அதற்றி வேறு வார்த்தையை முடித்தான் பின்பு வால்கலாக்கை பார்க்க அது எட்டு மணியை காட்டியது எட்டு கிடிச்சா என்று ஆச்சரியம் போல வினவியவன் எப்பவும் எனக்கு காலையில டைமே போகாது காலையில எழுந்து போலீஸ் கிரவுண்டுக்கு வாக்கிங் போயிட்டு வந்து டீ சாப்பிட்டு குளிச்சு இப்படி என்ன செஞ்சாலும் ஏழு மணிதான் ஆகும் அப்புறம் பத்து மணிக்கு கோர்ட் போற வரைக்கும் எப்போடா பத்து மணியாகவும் கோர்ட் போகும்னு இருக்கும் எதையாவது தேவையில்லாம யோசிக்க தோணும் ஆனா உன் கூட இருந்தா டைம் போறதே தெரியல தேங்க்ஸ் எவ்வளவுதான் விக்ரமை ஒட்டி கொண்டு நின்றாலும் இந்த வார்த்தைகளில் ஏனோ தள்ளி நிறுத்தப்படுவது போல தோன்ற எனக்கு தேங்க்ஸ் வேண்டாம் என்றால் விரைப்பாய் ஏன் அன்னைக்கிளி அமைதியாக நிற்கும் மனசுல என்ன நினைக்கிறியோ சொல்லணும் நம்ம டீல் என்று சொல்ல ஏதோ நீங்க என்ன தள்ளி நிறுத்துற மாதிரி தோணுது என்று உண்மையை சொல்ல ஷப்பா என்றவன் இவ்வளவு கிட்ட இப்படி இருக்கி நீ நகர முடியாத படி பிடிச்சிருக்கேன் நான் எப்போ உன்னை தலை நிறுத்தினேன் என்று விக்ரம் சொல்ல முதல் முறையாக அன்னக்கிளி அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்க்க பதிலுக்கு விக்ரம் அவளை சலைக்காத பார்வை பார்த்தான் இப்படியாக நேரம் பார்த்தால் எட்டரை என்றது டிரைவர் வந்து பெல்லை எழுத்த ஓகே டைம் ஆகுது நான் ரெடி ஆகிறதுக்குள்ள நீ குளிச்சுட்டு வந்திருப்போ என்று அவளை விளக்கி நிறுத்தினான் அவன் மீண்டும் ஏதாவது கேட்பதற்குள் இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டும் என்று வேகமாக வாக்கரை தவிர்த்து சுவரை பிடித்து நடந்தாள் அவள் குளித்து வரும்போது உணவுடன் தயாராக இருந்தான் விக்ரம் மீண்டும் பிளேட் ப்ராப்ளம் இல்ல ஈவினிங் அவசியமாக வேணுங்கிறத வாங்கிடலாம் என்னென்ன லேண்ட் லேண்ட்லைன்ல கால் பண்ணி சொல்லு வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்புறம் கால் கொஞ்சம் சுமாரானதும் நேர்ல போய் வாங்கிக்கலாம் என்றான் ம் என்று தலையாட்டவும் வேகமாக காலை உணவு உண்டு கிளம்பி விட்டான் ஏதோ நிறைய நாட்கள் விக்ரமுடன் இருந்தது போல ஒரு மாயத்தோற்றம் அன்னக்கிளிக்கு சத்தியமாக அவள் முட்டாள் பெண்ணல்ல முன்பு போல அரியா பருவத்திலிருந்த பெண்ணும் அல்ல பார்த்தவுடன் மனிதர்களை எடை போட்டு விடுவாள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் சிறிது நேரம் பழகினாலும் கணிக்கக்கூடியவள் தான் ஆனால் விக்ரம் அன்னக்கிளியின் புரிதலுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்தான் எப்படி இருந்தாலும் விக்ரமை அன்னக்கிளிக்கு பிடித்தது பிடித்தம் என்ற ஒரு உணர்வு இல்லாவிட்டால் நிச்சயம் ஏதாகினும் தேடி வந்திருக்க மாட்டாள் அன்று விக்ரமை ஹாஸ்பிட்டலில் பார்த்தபோது நிச்சயம் கணவன் என்ற உரிமையுடன் கூடிய ஈர்ப்பு இருந்தது அண்ணன் காரணமாக பார்க்க வந்தாலும் அந்த இல்லை என்றால் நிச்சயம் வந்திருக்க மாட்டாள் அண்ணக்கிளிக்கு பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லைதான் அது யார் சொன்னாலும் சரி மனம் மாறாது முன்பும் விக்ரமை பிடிக்கும் அது அண்ணியின் தம்பி என்ற முறையில் அதன் பிறகும் பிடிக்கும் தனக்கு உதவி செய்தவன் என்ற முறையில் சூழ்நிலையின் பொருட்டு திருமண பின்பு கணவன் என்ற முறையில் அதன்பின் பின் கற்பனை நாயகன் அவன் அதாவது விக்ரமின் நடத்தைகள் அவளோடு என்பது போல விதமாக பல விதமாக அவள் கற்பனை செய்ததுதான் ஆனால் அந்த கற்பனைகளோடு அவன் சிறிதும் ஒட்டவில்லை இப்படி அவன் தன்னை வாய்க்கு வந்தபடி திட்டுவான் என்றும் எதிர்பார்க்கவில்லை இப்படி தன்னை கொஞ்சுவான் என்றும் ஐயோ கொஞ்சுகிறான் என்ற வரையறையில் இது வருமா என்று தெரியவில்லை எதையும் எதிர்பார்க்கவில்லை விக்ரம் அவனின் ஒவ்வொரு செய்கையும் பிடித்தது அவன் திட்டினாலும் பிடித்தது அவன் முறைத்தாலும் பிடித்தது அவன் அனைத்தால் இன்னும் பிடித்தது என்னமாய் பேசுகிறான் இந்த பேச்சுக்கள் முற்றிலும் அவளுக்கு புதிது அப்பா அது அவளுக்கு கொஞ்சமும் வல்கராக தோன்றவில்லை ரொமாண்டிக்காகத்தான் தோன்றியது ஒரு புன்னகையோடே அவன் பேசிய பேச்சுக்களை அசை போட்டுக்கொண்டே அமர்ந்திருந்தாள் நன்றி தொடரும்